வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். டெண்டர் வழக்கை சிபிஐ விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. எந்த முறைகேடும் நடைபெறாததால் மேல்முறையீடு செய்ததாக முதல்வர் பழனிசாமி விளக்கம். கட்சி தொடங்குவதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் ரஜினிகாந்த் தீவிரம். சென்னையில் நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை. காவல்துறை அவதூறாக பேசிய வழக்கில் ஹெச் ராஜா நீதிமன்றத்தில் ஆஜர். நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டதால் வழக்கு முடித்து வைப்பு. சபரிமலை தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட விவகாரம் நாளை முடிவு எடுக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. செங்கம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியருக்கு தர்ம அடி. வகுப்பறைக்குள் புகுந்து பொதுமக்கள் அடித்து உதைத்ததால் பரபரப்பு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீதான வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்துள்ளது. நெடுஞ்சாலைத்துறை டெண்டரில் முதலமைச்சர் பழனிசாமி முறைகேடு செய்துள்ளதாக திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து வந்தது. இந்த வழக்கு விசாரணையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தாக்கல் செய்த விசாரணை அறிக்கையில் விவரங்களை சரிவர தெரிவிக்காததை அடுத்து வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து 3 மாதங்களில் சிபிஐ விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீட்டு மனு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சாலை அமைப்பதில் எந்த முறைகேடும் நடக்காததால் மேல்முறையீடு செய்துள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். திருச்சி விமானத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நெடுஞ்சாலை டெண்டர் வழக்கில் உயர்நீதிமன்றம் என் மீது எந்த குற்றமும் சொல்லவில்லை என்றும் கூறினார். உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, இதை உயர்ந்த பதவி எடுக்கிறதுனால நியாயமா நேர்மையா இந்த வழக்கு நடைபெறணும், அதனால சிபிஐ சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல எந்த வித குற்றம் சொல்லவே இல்லையே, அந்த சாலை அமைப்பதில் எந்த வித ஒரு முறைகேடுன்னு சொல்லவே இல்லை. அதனால நான் என்னுடைய சொந்தமா நாங்க வந்து தனியா முதலமைச்சர் மேல குற்றஞ்சாட்டுக்காரத்துனா நான் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறேன். சென்னை ராகவேந்திரா மண்டபத்தில் நிர்வாகிகளுடன் நடிகர் ரஜினிகாந்த் ஆலோசனை நடத்தினார். நடிகர் ரஜினிகாந்த் கடந்த ஆண்டு அரசியல் பிரவேச அறிவிப்பை வெளியிட்டார். மேலும் ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றியமைத்து கட்சி தொடங்குவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே பேட்ட படிப்படிப்பு முடிந்த நிலையில் மீண்டும் சென்னை திரும்பியுள்ளார். கட்சி தொடங்குவதற்கு 90% பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னை ராகவேந்திரா மண்டபத்தில் நிர்வாகிகளுடன் ரஜினிகாந்த் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சபரிமலை தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது தொடர்பாக நாளை முடிவு செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இந்து அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றன. அது மட்டுமின்றி சபரிமலை கோவிலுக்கு நுழைய முயன்ற பெண்களை இந்து அமைப்பினர் தடுத்து நிறுத்தினர். தீர்ப்புக்கு எதிராக பல தரப்பினரும் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் அந்த மனு மீதான விசாரணை இதுவரை தொடங்கவில்லை. இதனிடையே சீராய்வு மனுக்களை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க கோரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதி எஸ் கே கவுல் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சீராய்வு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது தொடர்பாக நாளை அறிவிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தை அவதூறாக பேசிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் மெய்யப்பபுரம் எனும் கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விநாயகர் சிலையை கொண்டு செல்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. ஆனால் சம்பந்தப்பட்ட பகுதியில் தடையை மீறி விநாயகர் சிலை எடுத்துச் செல்வோம் என கூறிய பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா காவல்துறையின் நீதிமன்றத்தையும் தரக்குறைவாக பேசினார். இது தொடர்பாக திருமயம் போலீசார் 8 பிரிவின் கீழ் ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சி டி செல்வம், நிர்மல்குமார் ஆகியோர் தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரான ஹெச்
ராஜா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார். காவல்துறையினர் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது உணர்ச்சிவசப்பட்டு பேசிவிட்டதாகவும் எச் ராஜா விளக்கமளித்தார். எச் ராஜா மன்னிப்பு கேட்டதை அடுத்து அவதூறு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். தேசிய செயலாளர் எச் ராஜா அவர்கள், நீதிபதிகள் சி டி செல்வம், நிர்மல்குமார் முன்னிலையில் ஆஜராகி பதில் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த பதில் மனுவிலே பதட்டமான சூழ்நிலையிலே வந்து பதட்டமான சூழ்நிலையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், இதற்காக நான் வேண்டுமென்றே நீதிமன்றத்தை அவமதிக்கும் வார்த்தைகளை பிரயோகிக்கவில்லை, இதற்காக நிபந்தனையற்ற அப்பாலஜி கேட்கிறேன் என்று வருத்தம் தெரிவித்து அந்த பதில் மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த பதில் மனுவை ஏற்று இன்றே அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதையடுத்து இந்த வழக்கு மூன்றாம் நீதிபதியான எம் சத்யநாராயணம் விசாரணைக்கு மாற்றப்பட்டது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் மோகன் பாராசரன், பி எஸ் ராமன் ஆகியோரும், சபாநாயகர் தரப்பில் வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம், முதல்வர் தரப்பில் வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன், அரசு தலைமை கொறடா தரப்பில் வழக்கறிஞர் முகுல் ஹுரோத்கி ஆகியோரும் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். இனி தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சத்யநாராயணன் கடந்த ஆகஸ்ட் 31 தேதி அன்று வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் 24 தேதி, அதாவது நாளை மறுநாள் விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்றைய தினம் தீர்ப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை தொடர்ந்து தமிழக அரசில் முக்கிய திருப்பம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாதவரம் தணிகாசலம் நகரைச் சேர்ந்த சந்தோஷ்குமாரின் தீக்ஷா என்ற மகளும் தக்ஷன் என்ற மகனும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதை அடுத்து கொளத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு டெங்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக குழந்தைகள் இருவரும் எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று நள்ளிரவு இருவரும் உயிரிழந்தனர். இதனிடையே சென்னையில் 27 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை இயக்குநர் அரச சீராளருடன் நமது செய்தியாளர் அலெக்சாண்டர் நடத்திய நேர்காணலை இப்போது காணலாம். டெங்கு காய்ச்சலால் மாதவரத்தைச் சேர்ந்த இரண்டு சிறுவர்கள் இன்று உயிரிழந்துள்ளனர். தற்பொழுது நாம் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் இருக்கிறோம். அந்த மருத்துவமனையுடைய இயக்குநர் அரச சீராளர் நம்மோடு இருக்கிறார். அவரிடத்தில் இது குறித்து கேள்விகள் கேட்போம். சார், வணக்கம் சார். இரண்டு குழந்தைகள் மாதவரத்தில் இருந்திருக்காங்க டெங்கு காய்ச்சல் காரணமாக. அவங்க என்ன நிலைமையில் இந்த மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாங்க? ஓகே, முதல்ல நான் அந்த ரெண்டு குழந்தைங்க இறப்புக்கு நான் என் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரெண்டு குழந்தைங்களும் சனிக்கிழமை இந்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே 5 நாள் காய்ச்சல் இருந்திருக்கிறது. இங்கே அழைத்து வரும்போது அவர்களுக்கு அபாய அறிகுறிகள் 1 நாளுக்கு அப்புறம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த அபாய அறிகுறிகள் எப்போ தெரிய ஆரம்பிக்குதோ உடனே கூட்டிகிட்டு வந்துட்டால் நல்லது. ஏன்னா அபாய அறிகுறிகள் 1 நாள் தாழ்ந்துருச்சுன்னா அந்த நோயுடன் தீவிரம் வந்து அதிகமாகி போகுது. அந்த காம்ப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய டெங்கு ஹேமராஜிக் ஃபீவரும் டெங்கு ஷாக் சின்ட்ரோமும் அந்த குழந்தைகளில் தீவிரமடைஞ்சு அந்த குழந்தைகள் இரண்டு குழந்தைகளுமே இந்த டெங்கு ஹேமராஜிக் ஃபீவர், டெங்கு ஷாக் சின்ட்ரோம் என்ற அறிகுறிகளோடு நோயப்பட்டு தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் அவர்கள் இரண்டு பேரும் இறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிட்டது. அந்த டெங்கு காய்ச்சல் வந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அது குறித்து சொல்லுங்கள். முக்கியமாக இந்த கொசு உற்பத்தியும், இந்த கொசு தான் இந்த நோயை ஒருவரிடமிருந்து மற்றொருக்கு பரப்பி கொண்டு வருகிறது. இந்த எய்டிஸ் கொசு என்று சொல்லக்கூடியது நல்ல தண்ணியிலே தான் முட்டையிட்டு பெருகி பலரை கடித்து கொண்டிருக்கிறது. ஆக பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த கொசு உற்பத்தியை தடுக்கக்கூடிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும். வீட்டில் குடத்தில் பிடிச்சி வச்சிருக்கிற தண்ணி, பக்கெட்டில் பிடிச்சி வச்சிருக்கிற தண்ணி, அதை சம்பில் இருக்கிற தண்ணி மூடி போடாமல் இருந்தால், ஓவர் ஹெட் டேங்கில் இருக்கிற தண்ணி மூடி போடாமல் இருந்தால், பழைய டயர்ஸு, டியூப்ஸு, பாட்டில்ஸு, கப்ஸு, இப்படி பல இடத்துங்களில் இந்த நல்ல தண்ணி மழைக்கு அப்புறம் நிற்கும். இதில் ஒரு சில நாட்கள்லேயே இந்த கொசுகள் முட்டையிட்டு பெருகி பலரை கடிக்க ஆரம்பிக்குது. பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வீட்டிலும் தங்கள் சுற்றத்திலும் இவ்வாறு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கோ நல்லது. இரண்டாவது, காய்ச்சல் வந்துவிட்டால் அதிக அளவு காய்ச்சல் ஏற்படுவது உண்டு. இந்த வைரஸ் ஃபீவரில் உடனே மருத்துவரை பரிந்து இது என்ன காய்ச்சல் என்று கண்டறிந்து அதற்கு உண்டான மருந்தை கொடுக்க வேண்டும். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு மருத்துவர்களோடு பொதுமக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே அதனை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என குழந்தைகள் நல மருத்துவ இயக்குநர் அரச சீலர் தெரிவித்திருக்கிறார். மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் அலெக்சாண்டர்.
தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் பன்றி காய்ச்சலால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். தமிழகத்தில் பன்றி காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்றது. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி நிலவரப்படி 232 பேர் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 7 பேர் பன்றி காய்ச்சலுக்கு பலியாகியுள்ளனர். இந்நிலையில் குமரி மாவட்டம் நாகர்கோவில் சர்க்குண வீதி நரலேசன் தெருவை சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் திரேசா ஜோசப்பின் ராணி பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு நேற்று மாலை உயிரிழந்தார். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா கீழ்கூத்தப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சுகன்யா என்ற கர்ப்பிணி பெண்ணும் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் மதுரையைச் சேர்ந்த மீனாட்சி வீரமாள் என்ற 2 பெண்கள் பன்றிக் காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர். 8 பேர் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்வாறு தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் பன்றிக் காய்ச்சலால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து உபகரணங்களும் தடுப்பூசிகளும் தயார் நிலையில் இருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எழும்பூர் அரசு குழந்தை நல மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்காக அமைக்கப்பட்ட வார்டுகளை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு கொசுக்களை ஒழிக்க அனைத்து மாவட்டங்களிலும் தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலின் தாக்கம் குறைவு என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். டெங்குவை பொறுத்த வரைக்கும் இந்த பருவ காலங்களில் நமக்கு எப்பவுமே அதிகமாக இருக்கும். இந்த பர்டிகுலரில் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை காட்டிலும் பன் மடங்கு குறைவாக இருந்த போதிலும் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூரோட ஒட்டி உள்ள பகுதிகளில் நமக்கு இதோட தாக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை போர்க்கால அடிப்படையில் இந்த கொசு புழுக்கள் கொசு முட்டைகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கையை ஒரு பக்கம் எடுக்க சொல்லி உள்ளாட்சி அமைப்புக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டு அவங்களும் வந்து சுகாதாரத்துறை உள்ளாட்சி அமைப்பு மற்றும் இதர துறைகளோடு இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. தானாக இந்த முதல் 3-4 நாட்கள் தானாக மருந்து உட்கொள்ளாமல் எந்த காய்ச்சல்ங்கிறதுக்கு அரசும் ஒரு மருத்துவர்கிட்ட நேரடியாக அணுகினால்தான் அது வந்து இந்த மாதிரி டெங்கு பன்றி காய்ச்சல் போன்ற காய்ச்சலான் கண்டறிய முடியும். பொதுமக்கள் இந்த ஆங்கிளில் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். செங்கம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியரை பொதுமக்கள் அடித்து உதைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்நாச்சிப்பட்டு கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரியும் கண்ணன் என்ற ஆசிரியர் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகின்றது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி கடந்த 5 நாட்களாக பள்ளிக்கு செல்லாமல் இருந்துள்ளார். இதனை அறிந்த மாணவியின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதியினர் பள்ளி வகுப்பறைக்குள் நுழைந்து ஆசிரியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாணவ மாணவியர் முன்னிலையில் ஆசிரியரை அடித்து உதைத்தனர். மேலும் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் வைத்து சரமாரியாக தாக்கினர். இதனால் ஆசிரியருக்கு மண்டை உடைந்தது. இச்சம்பவம் தொடர்பாக செங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆசிரியர் கண்ணனுக்கு செங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. சுனாமியே வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது என்றும் சூறாவளியே வந்தாலும் எங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா விட்டுச் சென்ற பணிகளை திறம்பட செய்து வருகிறோம் என பெருமிதம் தெரிவித்தார். மேலும் எந்த பக்கத்திலிருந்து சுனாமி வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது என்றும் அவர் கூறினார். புரட்சித் தலைவர் மாண்பது அம்மாவின் இயக்கத்தை புரட்சித் தலைவர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16-17 லட்சம் கொண்ட அந்த மாபெரும் இயக்கத்தை புரட்சித் தலைவர் மாண்பது அம்மாவின் 24 காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று நம்முடைய இயக்கத்திற்கு அந்த வேதனை சோகையில் சுனாமிகள் புயல்கள் வெள்ளம் இவைகளெல்லாம் தாண்டி தியாக வாழ்வு வாழ்ந்து இந்த இயக்கத்தை எந்த கும்பலாலும் அசைக்க முடியாத எதிர்கோட்டையாக 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டலை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவாக்கி நம் கைகளை தந்திருக்கிறார்கள். முன்னதாக பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஒரு குடும்பம், அதனை யாராலும் அழிக்க முடியாது என்றும் அழிக்க நினைப்பவன் சதித்திட்டத்தை தொண்டர்களின் ஆதரவோடு முறியடிப்போம் என்று சூளுரைத்தார். என்னுடைய திருமணத்தை முன்னின்று நடத்த வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்ட இணங்க குடும்பத்திலே நடைபெற்ற அத்தனை திருமணத்திலும்
இதே மகிழ்ச்சி காணப்படும். மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வோம், மக்களுக்கு சேவை செய்வோம். எதிர்கட்சியுடைய சரி திட்டங்கள் எல்லாம் உங்களோட ஆதரவோடு முடியடித்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சி தொடரும் என்பதை. தொழிற்சங்கங்களுடனான பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாததால் வருகிற 29ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், ஓய்வூதிய பலன்களை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பில் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் தூமுசா, சிஏடியு, ஏஐடியுசி, ஐஎன்டியுசி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் வருகிற 29ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளோம் என தொழிற்சங்க தலைவர்கள் தெரிவித்தனர். கடந்த 16ஆம் ஆண்டிலிருந்து அரியர்ஸாக பல தொகைகள் இருக்கிறது, சீருடை வழங்கப்படவில்லை, இது போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள். இவை எல்லாவற்றையும் திரும்ப கொடுங்கள் என்று மட்டுமே நாங்கள் கேட்கிறோம். அதற்கும் உரிய பதில் இல்லாமல் நிர்வாகம் இருந்ததால்தான் வேலைநிறுத்த நோட்டீஸ். இன்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு அரசு உரிய நிதியை உருவாக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கும் சொல்லுகிறார்கள். ஆகவே இதில் எங்களுக்கு முழு நம்பிக்கை வரவில்லை. இப்போதும் அடுத்த பேச்சுவார்த்தை 29ஆம் தேதி என்று கூடுதல் ஆணையர் அறிவித்திருப்பதால் அடுத்த பேச்சுவார்த்தை வரைக்கும் காத்திருப்போம். பல்வேறு விபத்துகளில் உயிர்ந்தவன் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 19ஆம் தேதி காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்ற 6 மாணவர்கள் உயிர்ந்ததற்கு வேதனை அடைந்தார். சென்னை திருச்சி தெரிஞ்சாலையில் லாரி மோதல் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 நபர்கள் உயிர்ந்ததற்கு வருத்தம் தெரிவித்தார். சாலை விபத்திலும் நீரில் மூழ்கி உயிர்ந்தவன் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த முதலமைச்சர் அவர்களின் குடும்பத்திற்கு முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கி உத்தரவிட்டார். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அப்பல்லோ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் பாபு கே ஆபிரகாம், பாலபிரகாஷ் ஆகியோர் ஆஜராகியுள்ளனர். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் பல்வேறு தரப்பின் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று அப்பல்லோ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் பாபு கே ஆபிரகாம், பாலபிரகாஷ் ஆகியோர் ஆஜராகியுள்ளனர். அவரிடம் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் குறுக்கு விசாரணை செய்து வருகிறார். இதேபோன்று நாளை சுவாச பிரிவு மருத்துவர்கள் நரசிம்மன், சுரேஷ் மாணிக்கவேல் ஆகியோர் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதேபோல் வருகிற 24ஆம் தேதி குறுக்கு விசாரணைக்காக சட்டப்பிரிவு மேலாளர் மோகன்குமார், இதய சிகிச்சை பிரிவு மருத்துவர் மேத்யூ சாமுவேல் கலரிக்கல், முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகனார் ஆகியோருக்கும், வருகிற 25ஆம் தேதி மருத்துவர்கள் விஜயசந்திர ரெட்டி, செந்தில்குமார் ஆகியோருக்கும் ஆஜராகும்படி ஆறுமுகசாமி ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புஷ்கர விழாவால் தாமிரபரணி நதி இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது என பாபநாசத்தில் புதிய தமிழக கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள தாமிரபரணி ஆற்றில் 144 ஆண்டுகளுக்கு பிறகு மகா புஷ்கர விழா நடத்தப்படுகின்றது. இதில் புதிய தமிழக கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாமிரபரணி புஷ்கர விழாவிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துள்ளதால் உலகம் முழுவதும் தாமிரபரணி நதியை பற்றி பேசுகிறார்கள் என்று குறிப்பிட்டார். தினமும் தாமிரபரணி ஆற்றில தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது பாரத தாயினுடைய ஒற்றுமையை எடுத்துரைக்கக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் தாமிரபரணி ஆற்றை பொறுத்த மட்டிலும் இது தமிழக அளவிலே மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டு வந்த நதி இன்று இந்தியா முழுமைக்கும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெருமை உயர்த்தி காட்டப்பட்டிருக்கிறது. நதிகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், இந்தியா முழுமை இருக்கக்கூடிய நதிகள் அனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற தத்துவம், அதேபோல இந்தியா முழுமைக்கூடிய மக்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற தத்துவங்கள் என்ற கொள்கைகள் கோட்பாடுகள் இதன் மூலமாக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றன. தூத்துக்குடி அருகே மின்னல் தாக்கியதில் வீட்டில் இருந்த மின்சாதன பொருட்கள் தீப்பற்றி எரிந்தன. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் தேவிகா என்பவர் வசித்து வருகிறார். இந்நிலையில் பலத்த மழை காரணமாக அவரது வீட்டில் மின்னல் தாக்கியது. இதில் வீட்டிலிருந்த டிவி, பிரிட்ஜ், சலவை இயந்திரம் உள்ளிட்ட பொருட்கள் தீப்பற்றி எரிந்து நாசமாகின. எதிர்பாராத விதமாக தேவிகா மீதும் தீ பற்றி கொண்டது. இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நைட்டு படுத்துருக்கும் போது இடி சத்தம் கேட்டு இருந்துச்சு. விடிய காலையில் ஒரு 5 மணி போல எங்க வீட்லயும் இடி தாக்கிட்டு, அதனால வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் நாசமாயிட்டு பில்டிங் அவ்வளோமே கிராக் ஆகிருக்கு. மேற்கொண்டு என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் தீ காய மாதிரி ஆகிருக்கு. இப்போ ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கோம். இப்போ சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு.
குழந்தை இரண்டு குழந்தைகள் இருக்காங்க. ரெண்டு குழந்தைகளும் பாதிப்பு ஒன்றும் கிடையாது. வீட்டமாக மட்டும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கு. தென்காசி அருகே கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார், 30 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் தென்காசியிலிருந்து ஆலங்குளம் வழியாக பாவூர்ச்சத்திரம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. பேருந்து ஆலங்குளம் அருகே வரும்போது முன்னால் சென்ற பள்ளி வாகனத்தை கடக்க முயன்றபோது நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த சிவராமப்பேட்டையைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் குழந்தை உட்பட படுகாயமடைந்த 30 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கும் சிலர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் திருமணத்தில் ஏற்பட்ட சண்டையில் வாலிபர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சாந்தோம் தேவாலயம் அருகே திருமண நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பேனரை நொச்சி நகரை சேர்ந்த விஜய் என்பவர் கிழித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 15 பேர் கொண்ட கும்பல் உருட்டுக்கட்டைகளால் விஜயை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே விஜய் உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை மந்தைவெளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சிவா என்ற ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதன் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் அடுத்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த நண்பர்கள் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் கட்டையில் மோதி வாய்க்காலுக்குள் விழுந்தனர். சிதம்பரம் லோங்குக்குடி தெருவை சேர்ந்த மணி மற்றும் கீரப்பாளையத்தைச் சேர்ந்த அஜித்குமார் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது உசுப்பூர் என்ற இடத்தின் அருகே வந்தபோது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கட்டையில் மோதியது. இதில் இருவரும் நிலை தடுமாறி வாய்க்காலில் விழுந்தனர். வாய்க்காலில் விழுந்த சில வினாடிகளே அஜித்குமார் கரையேறிய நிலையில் மாயமான மணி என்பவரை தேடும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. கோவை அருகே ஏரியில் மிதந்த நிலையில் இருந்த பெலிகன் பறவையை சமூக ஆர்வலர்கள் மீட்டு சிகிச்சை அளித்தனர். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள வளங்குளம் பகுதியில் ஏராளமான பறவைகள் வந்து செல்கின்றன. இங்குள்ள குளத்தில் நீண்ட நேரமாக மிதந்த நிலையில் பறவையை சமூக ஆர்வலர்கள் மீட்டு வனவிலங்கு பூங்கா மருத்துவமனையில் அனுமதித்தனர். எனினும் பெலிகன் வகையான பறவைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வசதிகள் இல்லாததால் வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டு பறவைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனால் வனவிலங்கு பூங்காவில் உட்பட்ட பகுதிகளில் பறவைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவமனை அமைக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.